அமெரிக்காவில் பால்டிமோர் அப்படிங்கிற நகரத்தில் டாலிங்கிற கப்பல் ஒரு பெரிய பிரிட்ஜ் மேலே போய் மோதி விபத்துக்குள்ளாகி 6 பேர் இறந்து போயிருக்காங்கிறது லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய தகவல். அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் அந்த பிரிட்ஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ரயில் பாலத்தில் பலமுறை நான் பயணம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா பொய்யா? இதெல்லாத்தையும் தாண்டி சைபர் அட்டாக் நடந்திருக்கு, இஸ்ரேல் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கா? ஏகப்பட்ட வீடியோக்கள், அதன் சாராம்சமாக இருக்கக்கூடிய உண்மை செய்திகள், இது எல்லாமே இந்த வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் எலெக்ஷன் நடைபெற இருக்குது. சில விஷயங்கள் மறைக்கப்படலாம், சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம். நம்ம உண்மையை தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஃப்ரான்சிஸ் ஸ்காட் கீ. இந்த பெரிய பாலம் ரொம்ப ஊசி முனை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாலம் தூரத்திலிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும், பக்கத்தில் போய் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியக்கூடிய அந்த பாலத்துக்குள்ள வாகனங்கள் போகக்கூடிய காட்சி இடிஞ்சு விழுகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பார்த்துட்டு வாங்க. ஆயிரத்தி 1977 கட்டப்பட்ட இந்த பாலம் 2.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. நம்ம ஊரில் இந்த பாம்பன் பாலம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ஒப்பீடு வேணால் அதுக்கு கொடுக்கலாம். அந்த பாலம், அந்த பாலத்துக்கு கீழே கப்பல் போகுது. இதே மாதிரி இந்த கப்பல் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து தானே போய் மோதி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த கப்பல் இப்போ மட்டுமா போய் மோதிச்சு? 2016 பெல்ஜியத்தில் ஆண்ட்வர்ப் அப்படிங்கிற அந்த துறைமுகத்தின் மீதும் இப்படித்தான் போய் மோதிச்சு. அப்படி மோதிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னப்பா ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, அதையும் வீடியோவாக பார்த்துட்டு வாங்க. '1967 2015 வரைக்கும் உலகத்தில் இது மாதிரி 35 கப்பல்கள் விபத்துக்குள்ளாயிருக்கு இதே பேட்டர்னில். ஆனால் இது எதுவுமே சைபர் அட்டாக் பற்றிய பேச்சுக்களில் இல்லாமல் அது ஒரு விபத்து அப்படிங்கிற அடிப்படையிலேயே பேச்சாக முடிஞ்சு போச்சு. இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்து அந்த நைட்டு 1:30 அளவில் நடந்திருக்கு. அந்த கப்பல் புறப்பட்ட 1 மணி நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இல்லை இல்லை, தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு இந்த கப்பல். அப்படி பார்க்கும்போது ஒரு துறைமுகத்துக்கு இடையில, ஒரு துறைமுகத்திலிருந்து இன்னொரு துறைமுகத்துக்கு இடையில இந்த கார்கோ ஷிப் அப்படிங்கிறாங்க, சரக்கு கப்பல். இந்த சரக்கு கப்பல் ஓவர் வெயிட்டாக இருக்கும். அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வெயிட்டு குறிப்பிட்ட ஆழத்தில் இருக்கும். இந்த பாலம் 185 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஹைட்டு. இந்த தரைக்கு கீழே, அதாவது அந்த நிலத்துக்கு கீழே கடல் இருக்குது. அந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நீரினுடைய குளிர்ச்சி இருக்குல்ல, அது எவ்வளவு தெரியுமா? 8 டிகிரி செல்சியஸ், 8 டிகிரி செல்சியஸில் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பாலத்துக்கு மேலே வந்து கார் போகிறத தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ட்ரெயின் போகிறதா பார்த்தீங்களா? அதுக்கான பிரிட்ஜ் ஏதாவது அமைச்சிருக்காங்களா? கிடையாது. பட் அமெரிக்க அதிபர் பைடன் இந்த பாலத்துக்கு மேலே ட்ரெயின் ஒன்று போனதாகவும், அந்த ட்ரெயினில் நான் பலமுறை பயணம் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாரு. என்னப்பா இது வித்தியாசமான புரூடாவாக இருக்குது அப்படின்னு கேட்டால், அவர் பேசியிருக்கிறத நீங்களே பார்த்துட்டு வந்துடுங்க. About 130 container ships struck the Francis Scott Key Bridge, which I've been over many, many times commuting from the state of Delaware in our trainer by car. சரி, இப்போது நம்ம பேசுனதுக்கு எல்லாமே ட்விட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய வீடியோக்களை அப்படியே மக்களுக்கு எதுக்கு பதிவு செஞ்சுருக்கோம், சரிங்களா? இப்போது இந்த 185 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய பாலத்தை பற்றி சொல்லியிருந்தோம். அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு பணின்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
நைட் நேரத்தில் தான் இந்த மாதிரியான பாலத்தில் பராமரிப்பு பணி செய்வாங்க. ஏன்னா கார் அதிகமாக வந்து போயிட்டுருக்கும், பஸ் அதிகமாக போகும், நிறையா வந்து ஹெவி லோடு வெஹிக்கிள்ஸ் வந்து போகும். இதெல்லாம் பகல் நேரத்தில் அதிகமாக இருக்குங்கிறதுனால நைட் நேரத்தில் தான் வேலை செய்வாங்க. அப்போது அப்படி வேலை பார்த்த தொழிலாளர்களுக்கு உணவு இடைவேளை அப்படிங்கிறது தான் இந்த 1.5 மணி விபத்து நடந்துக்கிட்டு இருந்த நேரம். அதெல்லாம் தாண்டி உணவு இடைவேளைக்கு ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் வந்து போயிருப்பாங்க, மீதி இருக்கக்கூடிய வேலை பார்த்துருப்பாங்கல்ல, அதில் 8 பேர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்கள மீட்டுட்டதா அமெரிக்காவில் இருந்து கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் சொல்கிறாங்க. இதில் அன்அஃபீஷியலாகவே நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் உண்மையின் பக்கம் நின்று பார்க்கும்போது, இதுவரைக்கும் அமெரிக்கா எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற விவரத்தை வெளியிடவே இல்லை. பட் அன்அஃபீஷியலாக நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் 6 பேர் இதுவரைக்கும் லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம இந்த வீடியோவை எடுக்கிற வரைக்குமே 6 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இந்த 6 பேருமே இந்த பாலத்தில் வேலை பார்த்தவங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த 6 பேருமே பாலத்தில் வந்து 185 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்து அந்த தண்ணி 6 டிகிரி செல்சியஸில் இருக்குது, கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போது அந்த பாலத்தை அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ இருக்கும்ல, அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருங்க ஃபஸ்ட்டு. அதற்கு பிறகு வந்து சில விஷயங்களை நம்ம பேசுவோம். பொதுவாக ஒரு இந்த மாதிரியான கார்கோ ஷிப்பு 15-28 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் நம்ம ஊருக்குள்ளே போகும்போது போகும். ஏன்னா இது வந்து ஒரு நகரத்துக்கு இடையில் வந்து கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. அப்படி போகக்கூடிய அந்த ஷிப்பு 15-25 கிலோமீட்டருக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கப்பல் வந்து போன ஸ்பீடுங்கிறது 60 கிலோமீட்டருக்கு மேலே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கப்பல் போகும்போது அதனுடைய விளக்குகள் வந்து ஆஃப் ஆகுது. இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் இந்த ஊழியர்களுக்கு இடையில் உள்ளுக்குள்ளேயே சில சண்டைகள் நடந்த வீடியோக்களையும் நம்ம ட்விட்டரில் பார்க்க முடியுது. கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே 2 பேருக்கு இடையில் சண்டை போட்டுக்கிறாங்க கார்கோ ஷிப்பில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். இவங்க எல்லாமே 22 பேர் வந்து அந்த மாலுமிகளோடு சேர்த்து 22 பேர் இருந்திருக்காங்க. அதில் 20 பேர் இந்தியர்கள் அப்படிங்கிறது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கப்பலில் இருந்தாங்கல்ல அந்த மாலுமிகளோடு சேர்த்து வேலையாட்கள் 1-2 பேர், அவங்க யாருக்குமே எந்த விதமான அடியும் படலை அப்படிங்கிற கூடுதல் தகவல். இந்த கப்பல் மாலுமியினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னா 15-25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக வேண்டிய அந்த கப்பல் 50 அடி ஆழத்தில் உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கு, சரியா? ஏன்னா கப்பலோட தண்ணிக்கு கீழே 50 அடி ஆழத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஸ்பீடு ரேஷியோ வந்து கணக்கிடுறாங்க. இப்போது இது போன ஸ்பீடு அப்படின்னு சொல்லி இவங்க கால்குலேட் பண்ணுறது 68 கிலோமீட்டர் ஸ்பீடில் தண்ணிக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு. அப்போது கப்பலில் லைட்டு வந்து ஒட்டு மொத்தமாக எரியவே இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்லேருந்து புரியுது. அப்போது அது வரக்கூடிய பாதையில் இருந்து, அது ட்ராவல் பண்ண பாதையில் இருந்து ஒரு எந்த பாதை வழியாக வரணுமோ அது வழியாக வராமல் வேறொரு டைரக்ஷனில் அது மூவ் ஆகி போகக்கூடிய காட்சிகளையும் அதிகாரிகள் ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ இது ஏன் வேறு டைரக்ஷனில் போச்சு? அதை தாண்டி 68 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக வேண்டிய தேவை என்ன? அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்பீடில் இருந்து அதிகமான அளவில் ஸ்பீடில் போகுது. கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு டோட்டல் கட்டாயி ஆனாகி ஆஃப் ஆகுது. அப்போ ஏன் வந்து அந்த மாலுமி அந்த கப்பலுடைய ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணலை? அப்போது கப்பலில் என்ன பிரச்சனை? மாலுமிக்கு பிரச்சனையா, இல்லை கப்பலில் இருக்கக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டத்தில் எதுவும் ஃபெயிலியரா? அப்போது கரண்ட்டே டோட்டலாக இல்லை அப்படின்னா அந்த கப்பலுடைய வேகத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது? இப்படி கேள்விகள் இருக்குல்ல, இந்த கேள்விகள் எல்லாமே பதிலே இல்லாமல் இருக்குது. சரியாக அந்த பாலம் போய் இடித்த உடனே, அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இடித்த உடனே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காட்சிகளை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், அந்த பிரிட்ஜில் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாயிண்டில் அது புகை வருது, எரியுது அந்த பாலம். பொதுவாக வந்து இந்த மாதிரியான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாலங்கள்லாம் ஒன்று உடையும் போது அதிலிருந்து புகைகள் வராது, அது வந்து இடிஞ்சு அப்படியே உழுகும்.
சரியா, விழுகும்போது தரையில் விழுந்ததற்கு பிறகு தான் அந்த இடத்துல புகை வரும். ஆனால் இது இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே 185 அடி ஹைட்டில் தான் அந்த பாலம் இருக்குது. அப்போது மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாயிண்டில் வந்து லைட் எரியுது. அந்த லைட் வந்து ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆனால் குறிப்பிட்ட செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து புகை வெளியில் வருது. மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாயிண்டில் கரெக்டாக வந்து புகை வெளியில் வருது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத எஃபிஐ அதிகாரிகள் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். எப்பயுமே அமெரிக்காவில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, ஒரு நிகழ்வு நடக்குது, அதில் இன்சிடெண்ட்டு இல்லை ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா டக்குன்னு இறந்தவங்களுடைய லிஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை வெளியிடுவாங்க. இந்த விவகாரத்தில் நடந்து 24 மணி நேரம் ஆகியும் இன்னமும் ஏன் அதிகாரப்பூர்வமாக இறந்தவர்கள் 6 பேர் அப்படின்னு அறிவிக்கலை? இந்த கேள்வி பெரிய அளவிலான கேள்வியாக இருக்குது. இன்ஃபோ வார்ஸ் நிறுவனர் அலெக்ஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிற நபர் இந்த ஆக்சிடெண்ட் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இட்ஸ் நாட் ஆக்சிடெண்ட், இட்ஸ் அ சைபர் அட்டாக் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். காரணம் என்னென்னா, இது ஒரு 300 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு கப்பல், 48 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு கப்பல், இது ஒரு கார்கோ ஷிப், வெயிட் லோடை ஏற்றிக்கிட்டு தான் இது எங்கேருந்து கரப்படுதுன்னா வார்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் இதை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. சிங்கப்பூர் அப்படிங்கிற அந்த நாட்டில் இருந்து அந்த நாட்டினுடைய கப்பல் தான் டாலி. இந்த டாலிங்கிற கப்பல் மாஸ்க்குங்கிற நிறுவனம் இதை வாடகைக்கு எடுத்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டினுடைய கொடியோடையே சேர்த்து வச்சு ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இது அமெரிக்காவோடு நெருங்கிய உறவு இருக்கக்கூடியது தான் இந்த சிங்கப்பூர் அப்படிங்கிற அந்த நாடு. ஸோ இந்த நாட்டின் மீது இஸ்ரேலுக்கு என்ன கோபம் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. எதனாலப்பா இதில் இஸ்ரேலும் சம்மந்தப்படுது அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த போரில் இதுவரைக்கும் அமெரிக்கா வந்து யூஎன்எஸ்சியில் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிச்சு. எந்த ஒரு ரெசொல்யூஷன் தாக்கல் பண்ணாலும் அதுக்கு அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மீதி இருக்கக்கூடிய 4 நாடுகளுடைய வீட்டோ அதிகாரத்தையும் செல்லா காசாக்கிரும். இப்போது ரஷ்யாவும் சீனாவும் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ரெசொலுஷனை கூட அமெரிக்கா வீட்டோ பண்ணுச்சு. பட் யூஎன்எஸ்சியில் நிரந்தர உறுப்பினர்களே இல்லாத 10 உறுப்பினர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை, அந்த ரெசொல்யூஷனை, அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை மீட்கணும் ப்ளஸ் போர் நிறுத்தத்துக்கும் சம்மதம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற அந்த ரெசொல்யூஷனுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்தது ஏன்? இது இஸ்ரேலுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேலே இந்த தாக்குதலுக்கு காரணமாகிறதா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. ஸோ பைடனுடைய முன்னுக்கு பின்னான பேச்சுக்கள், இஸ்ரேல் சைடில் இருந்து சத்தமே இல்லாத ஆழ்ந்த அனுதாபங்கள் கூட இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு தெரிவிக்காத நிகழ்வுகள், இது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும்போது சில உண்மைகளை மறைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. எப்படி இருந்தாலும் பூதம் ஒரு நாள் வெளியில் வந்து தான் தீரும். இதில் ஏகப்பட்ட விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், நவம்பர் மாதம் அமெரிக்காவில் தேர்தல் நடக்கிறதுனால அமெரிக்க அதிபராக அடுத்து தேர்வாகக்கூடிய நபருக்கு வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.